ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மேகி நூடுல்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப ஜூஸியாக ஸ்பைஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது நான் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னுட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் மேகி நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். 2 மினிட்ஸ் செய்யக்கூடிய மேகி நூடுல்ஸ் தான். இது செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு வெடித்ததும் இது கூட நான் ஒரு அரை வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட நான் வெறும் பொட்டட்டோ மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பீன்ஸு, பட்டாணி, கேரட் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு அரை பதம் வெந்தால் போதும். அதுக்காக நான் ஒரு மூடி வச்சு மூடி கொஞ்சம் வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது லைட்டாக அடியில் ஒட்டியிருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து விட்டுட்டு இது கூட மேகி மசாலா 2 பாக்கெட் மேகிக்குள்ளே மசாலா இருக்கும், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காட்டத்துக்காக. உங்களுக்கு காரம் வேண்டான்னா இதை சேர்க்காதீங்க. இப்போ இதை 1 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். மேகியில் 2 நூடுல்ஸ் இருக்கும். அந்த 2 நூடுல்ஸுக்கு வந்து நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மேகி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா 2 இல்லைன்னா 2.5 கப் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துருக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதும் அதில் நம்ம மேகி நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது குக்கர் மூடி வச்சு மூடி 1 விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இதில் காற்றெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக ஜூஸியாக வந்திருக்குது. நெட்டு பாருங்கள், மேகி நூடுல்ஸ் வந்து நல்லா ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.